வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தொழிலுக்கு உண்டான ரேகை அமைப்பு, உங்கள் கைரேகையில் எந்த மாதிரி அமைப்பில் இருக்கணுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆண்களை வந்து வலது கையில் பாருங்கள், பெண்களை வந்து இடது கையில் பாருங்கள். மேக்சிமம் இந்த மாதிரி ரேகையில் இருந்தால் நீங்கள் வந்து சிறிய அளவில் தொழில் பண்ணுவீங்க. சில பேரோட கைரேகையில் பிஸ்னஸ் மட்டுமே இருக்கும், மற்றவங்ககிட்ட அவங்க வந்து வேலை செய்யக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கூட இருக்காது. அவங்க எப்பவுமே வேலை கொடுக்கக்கூடிய பொசிஷனில் தான் அவங்களோட நிலைகள் இருக்கும். அந்த மாதிரி கைரேகை எப்படி இருக்கணும், இல்லை மினிமம் இந்த மாதிரி ரேகைகள் இருந்துட்டாலே நீங்கள் வந்து பிஸ்னஸில் ஈடுபடலாம், அந்த மாதிரி கைரேகை எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே இந்த இருதய ரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை, விதி ரேகை, இந்த நான்கு ரேகை உங்களுக்கு அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதில் நம்மளுக்கு முக்கியமான அமைப்புன்னு பார்க்கும்போது, இந்த விதி ரேகையை சொல்லக்கூடியது எந்த இடத்துலையுமே உங்களுக்கு வந்து கட் ஆகாமல் கங்கண ரேகையிலேருந்து கிளியராக உங்களுக்கு வந்து ஒரு ரேகை வந்து சேட்டன் மவுண்ட் சொல்லுவோம், அந்த மவுண்ட் நோக்கின மாதிரி எந்த ஒரு தடை கொடுகளும் இல்லாமல் கிளியராக போயிடுச்சுனாலே அதுவே ஒரு வகையில் பார்க்கும்போது பொருளாதார சார்ந்த விஷயங்களை மேன்மை பெறக்கூடிய கைரேகை சொல்லக்கூடிய நிலை. அந்த ரேகையில் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது பக்கத்திலே உங்களுக்கு வந்து இந்த ஆயுள் ரேகையை சொல்லுவோம், அந்த ஆயுள் ரேகையிலேருந்து ஒரு ரேகை வந்து இந்த மாதிரி கனெக்ட் ஆகி கரெக்டாக சனி மீழ நோக்கின மாதிரி பயணிப்போம். அதாவது சனீஸ்வரன் தான் உங்களுக்கு வந்து தொழில் காரகம். இந்த மாதிரி ஒரு ரேகை உங்கள் கைரேகையில் இருந்துன்னா நீங்கள் எப்படியா இருந்தாலும் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுவீங்க, பிஸ்னஸில் நீங்கள் ஈடுபடக்கூடிய நபர் சொல்லக்கூடியவங்க தான். அதுக்கு முக்கியமாக ஒரு மூன்று மேடுகள் மட்டும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும். குரு மேடு தான் உங்களுக்கு வந்து தனக்காரங்கன்னு சொல்லக்கூடியவங்க. மணி ஏன் பண்ணோம்னா குரு மேடு உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்தது சனி மேடு சொல்லுவோம், தொழில்காரங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அந்த சனி மேடும் உங்களோட கைரேகளை ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கணும். அடுத்தது சூரிய மேடு. சூரிய மேடு சொல்லக்கூடியதான் நிர்வாகம் பண்ணக்கூடிய அமைப்பு. அதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் அதை கரெக்டாக நிர்வாகம் பண்ணி உங்களுக்கு கொண்டு போகக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கான்றதுக்கு இந்த சூரிய மேடு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மேடுன்னு சொல்லக்கூடிய நிலை. இந்த நிலைப்படி பார்க்கும்போது சில பேர்லாம் பார்க்கும்போது இண்டிவிஜுவலாக அவங்க ஃபேமிலியில் இந்த மாதிரி பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களே ஈடுபட மாட்டாங்க, வேலை சார்ந்த விஷயங்களே தான் அவங்க வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய நபர்களான குடும்பமாக இருக்கும். அந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இண்டிவிஜுவலாக அவரே ஒரு தனியாக ஒரு சுயமாக ஒரு தொழில் பண்ணுவாங்க, அதில் வந்து சக்ஸஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அமைப்புக்கு சந்திர மேடு சொல்லுவோம். அந்த சந்திர மேட்லேருந்து உங்களுக்கு வந்து விதி ரேகையில் உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகணும். அப்போ அந்த விதி ரேகையில் உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் சுயமாக மற்றவங்களோட ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லாமல் நீங்களே தனித்து செயல்படக்கூடிய அமைப்பில் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஹைக்கில் பயணிக்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும். இதில் வந்து எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி இறக்குமதி சொல்லக்கூடிய அமைப்புக்கு உண்டான அமைப்பும் எந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கணும்னா சந்திரமேட்டில் இந்த மாதிரி கோடுகள் இருக்கணும். இந்த மாதிரி கோடுகள் இருந்து அங்கேருந்து உங்களுக்கு வந்து ஒரு ரேகை வந்து உங்களுக்கு விதிரேகை வந்து டச் ஆகும். இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருந்தனாலே நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக நீங்களே வந்து மணி ஏர்ன் பண்ணக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு போகும். அப்போது உங்களுக்கு குரு மேடு, சனி மேடு, சூரிய மேடு இந்த மூன்று மேடுகளும் அருமையாக இருந்து தொழிலுக்கு உண்டான ரேகை சொல்லக்கூடியது ஆயில் ரேகையோடு கனெக்ட் ஆகிட்டு சனி மேடை நோக்கிற மாதிரி பயணிக்கக்கூடிய அமைப்பையும், விதி ரேகை இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் கோடுகளாக இருந்து ப்ளஸ் வந்து சந்திரமேட்லேருந்து ஒரு ரேகை வந்து கனெக்ட் ஆகிடுச்சுன்னா இவங்க வந்து பார்க்கும்போது நல்ல ஒரு கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பில், நல்ல ஒரு பிஸ்னஸ் மேன் சொல்லக்கூடிய அமைப்பில் இவங்களுக்கு கொண்டு போகும். அதே நிலையில் மினிமம் இந்த மாதிரி ரேகை இருந்தாலே இவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்களோட கைரேகளை இந்த விதி ரேகை ஷார்ட்டாக இருந்தாலும் சரி, லாங்காக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி பொசிஷனில் இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் ஆயில் ரேகையிலேருந்து ஒரு சிறிய அளவில் ஒரு எம்எம்ல கூட உங்களுக்கு வந்து இந்த தொழிலுக்குண்டான ரேகை கனெக்ட் ஆனாலும் சரி, இந்த குரு விரல் சொல்லக்கூடியது சனி விரலை பார்த்த மாதிரி சாயும். அதேமாதிரி சூரிய விரல் சொல்லக்கூடியது சனி விரலை பார்த்த மாதிரி சாயும். இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருந்ததுனாலே நீங்கள் மினிமம் ஒரு சிறிய அளவிலையாச்சும் நீங்கள் வந்து பிஸ்னஸில் ஈடுபடுவீங்க. நீங்கள் நாலு பேர் வச்சு வேலை வாங்குறீங்களோ இல்லையா, ஆனால் நீங்கள் சிங்கிளாக இருந்தாலும் நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இருப்பீங்க, நீங்கள் அதை வந்து நிர்வாகம் பண்ணி உங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணி கொண்டு போவீங்க. இந்த மாதிரி ரேகைகள் இருக்கும். இதில் இன்னும் உங்களுக்கு நுணுக்கமாக சொன்னால் இன்னும் அடிஷ்னல் ரேகைகளாக இருக்குது, நம்ம அடுத்தடுத்த பதிவில் நம்ம வந்து இதை கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்டில் நீங்கள் வந்து தெரியவீங்க, அதுக்கு உண்டான விளக்கத்தை உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துவோம். அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.